ப்ரைஸ் லார்ட், கர்த்தர் நல்லவர். நாம் இங்கே இருக்கிற ஒரு இடம் பேர் அரிச்சல் முனை, சதர்ன் டிப் ஆஃப் இந்தியா. இந்த கடல், இரண்டு கடல்கள் இணைகிற ஒரு இடம், தனஷ்கோடி பக்கத்தில் உள்ளதான ஒரு இடம். காரணம், இந்த இரண்டு கடலும் இணைகிற ஒரு ஒரு பகுதி இது. ஆகினாலே இது இந்தியன் ஓஷன், இது வந்து பே ஆஃப் பெங்கால். இந்தியன் ஓஷனும் பே ஆஃப் பெங்காலும் இணைகிற ஒரு இடம் இது. ஆகினாலே ஒரு விசேஷித்த ஒரு இடமாய், டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கிறது. கடலே ஒன்றாய் இணைகிற காட்சியை நாம் பார்க்கும் பொழுது, மனிதர்களாகி நாம் சில நேரங்களில் நமக்குள்ள பகை உணர்ச்சிகள், பிரிவினைகள் எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு கடலே இணையுமானால் இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிற கசப்புகள் எல்லாம் நீக்கிவிட்டு, மன்னித்து மறந்து யாவரோடு கூட நாம் ஒப்புறவானால் அது மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். உள்ளே மனசில் கசப்பு வைத்திருக்கிற மட்டும், காயங்களை வைத்திருக்கிற மட்டும் நம்மால் சமாதானமாக இருக்க முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது. இங்கே பாருங்க, கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்ப்பரிப்பை பாருங்கள். அதை இணைகிறதுனால வரக்கூடிய ஒரு ஆர்ப்பரிப்பு, ஜாய். வி கேன் சீ தட் இஃப் த சீஸ் கேன் ஜாயின் டுகெதர், வை கான் சோல்ஸ் கேன் ஜாயின் டுகெதர். இந்த பதிவிலே சொல்லிக்கொள்ள விரும்புகிற காரியம், இஃப் யூ ஹாவ் எனி ஹர்ட்ஸ் விதின் யூ, காயங்கள் இல்லை ஏதோ நடந்த ஒரு சம்பவங்கள் உங்களுக்குள்ளே மிகவும் வேதனையாக இருக்கலாம், அதை மறந்து விடுங்க. மன்னித்து மறந்து விடுங்க. மன்னிப்பது ஒரு கனத்துக்குரியது, பேசலாம். ஆகினால் மன்னிப்பு கேட்பது ஒரு தாழ்மையை குறிக்கிறது. ஆம், மன்னிப்பது இட் இஸ் ஹானரபிள். அதே சமயம் மன்னிப்பு கேட்பது ஒரு ஹியூமிலிட்டியை குறிக்கிறது. ஆகினால் இந்த கடல் நமக்கு சொல்லிக் கொடுக்குற பாடம் எல்லாம், ஒற்றுமையாக இருப்போம், இணைந்து இருப்போம், ஒன்று சேர்ந்து வாழ்வோம், தேவனை துதிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை வாழ்க்கையிலே செய்வார். காட் பிளஸ் யூ. காட் பி வித் யூ.